ஸோ வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிற எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸஸ்லாம் வந்து என்னென்ன தரப்புறோம் அப்படி ப்ரைஸஸ்லாம் வந்து கிடச்சிருச்சு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்கப்போது அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணுற ஃபுல்லாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஆனிவர்சரி பற்றினது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில வந்து அப்டேட்ஸ் இருக்கு மக்களே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஒரு செப்பல் ஸ்கின் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க, அந்த அதுக்கான ஒரு பதில் சொல்கிறேன். அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வ் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய பேர் ப்ரோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சும்மா பேசோட ஒரு ப்ரூஃபோட காமிச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது நமக்கு. OP 29 பேட்ச் அப்டேட் எப்போ வரப்போ அப்படிங்கிற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதே உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் பெல் ஐக்கன் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல்சர் பண்ணிங்க. உங்கள் மக்களை இது மாதிரி வீடியோஸ் போட்டு அப்படின்னு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போய்ட்டு எல்லா அப்டேட்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் வாங்க. ஸோ மக்களே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு OP 29 பேட்ச் அப்டேட் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா August 4ஆம் தேதி வருது. இது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சர்வர் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா 4ஆம் தேதி நம்ம அப்டேட் போட்டோடனே 2 டைமண்ட் ரயில் வச்சு 2 வெப்பன் ரயில் வச்சு பார்த்திங்கன்னா கிடைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னு சொல்கிறது. ரிசர்வ் பண்ண போட்டுருப்பாங்க சைடில். ரிசர்வ் பண்ணவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 2 டைமண்ட் ரயில் வச்சு 2+ பார்த்திங்கன்னா 2 வெப்பன் ரயில் வச்சு கிடைக்கும். அப்படி பண்ணாதவங்களுக்கு நமக்கு 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே நமக்கு லாகின் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் பண்ணி முடிச்சப்பட்டுக்கு வர 7ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வவுச்சர் பார்த்திங்கன்னா கிடைக்கும். 2 டைமண்ட் ரயில் வச்சிடும், 1 வெப்பன் ரயில் வச்சிடும் பார்த்தி அப்படின்னா கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரி பற்றி ஃபுல்லாக கவர் பண்ண போகிற எந்த தேதியில் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்குது அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற மணிக்கு சில சர்வர்லேருந்து சொல்லிக்கானுங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக 2ஆம் தேதி ஆரம்பிக்காது. சில சர்வரில் 12ஆம் தேதி அப்படி போட்டுருக்காங்க. ஆனால் 28ஆம் தேதி வந்து ஃபைனல் டே, அதாவது ஒரு பீக் டேவாக இருக்கும். 30ஆம் தேதி கூட நடக்கலாம் அப்படிங்கிற மணிக்கு வந்து லீக்கர் செயலும் சொல்லிக்கானுங்க. இப்போ என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து வேறு ஒரு சர்வருக்கு வந்து அனௌன்ஸே பண்ணிட்டானுங்க. இது மணிக்கு ஈவென்ட் பேஜில் ஃபோர்த் பீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் பெட்டு, அப்புறம் வந்து மிஸ்டர் வெஹிக்கல் பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரங்கு பெட்டு, இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தரப்பானுங்க அப்படிங்கிற மணிக்கு சொல்லியிருக்கானுங்க. இது வந்து வேறு ஒரு சர்வருக்கு சொல்லியிருக்கானுங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரீஜியன் அப்படி தான், 4 ரீஜியன் அந்த மணிக்கு போட்டிருக்கானுங்க. 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும். இது வந்து எப்படின்னா நம்ம போய் அடிக்கிற மணிக்கு, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி ஜூலை வரைக்கும் அது இப்போ கரண்ட்டாக இருக்க பதினா, இதெல்லாம் இப்போ கரண்ட்டாக தான் போட்டுருக்காங்க. ஏன்னா சில சர்வருக்கு வந்து இப்போயே ஆரம்பித்த மணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து டேட் வந்து அப்படி தப்பாக இருக்க மணிக்கு தெரியுது. நம்ம சர்வருக்கு வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல, சில சர்வருக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 12 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை. அங்கிட்டிருந்து பாருங்கள், 2 ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது 2ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு அடுத்த மாதம் இப்போ வர அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் இருக்கலாம். அதில் வந்து இந்த மணிக்கு க்ளோவால் கூட தரலாம் அப்படிங்கிற மணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து என்னமோ கிவ்அவே அப்படி போட்டுருக்காங்க, கிவ்அவே ஃபன் இன் எவ்ரி மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு நிறைய வவுச்சர், நேம் சேஞ்சிங் கார்டு, அப்புறம் ரூம் கார்டு, நிறைய வவுச்சர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ளோவால், அப்புறம் அந்த டிஷர்ட், அந்த டிஷர்ட் எல்லாத்தையும் நான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு FFWS வந்து ஜெயிச்சு அந்த டீமோட ஒரு ஜெர்சியும் தரானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த பெட்டு வந்து நிறைய சர்வருக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிமாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மேபி நம்மளுக்கு வந்து கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவும் தரலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு டோக்கனை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பண்டில்ஸ், அந்த நம்மளுக்கு இந்த கிரிக்கெட் பண்டில் இருக்குங்களே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நம்மளுக்கு வேர்ல்டு கப் அப்போ இந்த கிரிக்கெட் பண்டில் இருக்கும் சொல்லியிருந்தானுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கவே கிடையாது. அந்த வேர்ல்டு கப்பை ஏதோ ஒரு கப்புக்கு சொல்லியிருந்தானுங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ன வரைக்கும் கிடைக்காம தான் இருக்குது. மேபி நமக்கு அந்த ஒரு பண்டில் கூட நமக்கு இந்த ஃபோர்த் ஆனிவர்சரியிலேருந்து அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மக்களே வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத. இந்த அப்டேட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடுவோம் மக்களே. ஸோ மக்களே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வ் அப்படிங்கிற மணிக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு வாரமாக என்ன அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு மட்டும் இத்து போன ரிவார்டாக தந்துக்கிட்டு இருக்காங்க. டைமண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுத்தாலும் பரவாயில்ல, இத்து போன ரிவார்டாக தராங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லேருந்து ஏஞ்சலிக்க ஃபேன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. எல்லா சர்வருக்குமே பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வருக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு எல்லா சர்வருக்கும் பார்த்திங்க மேக்ஸிமம் ஆஃப் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லை சரி ஒரு ரெட் கலரான அந்த ஏஞ்சலிக்க ஃபேன் உண்மையை விட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. நம்மளோட சர்வருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் அந்த ப்ளூ கலரே வரல, அந்த ரெட் கலராக வருமா பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் வந்து ஒரு லீக் கூட வரல. நம்மளோட கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் எதை வந்து ப்ரூஃப்னு சொன்னேன், எதை வச்சு நான் பேச போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டைமண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா வேறு சர்வருக்கு வந்திருக்காது. என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2 பண்டில், அப்புறம் நிறைய பண்டில் விட்டுருக்கானுங்க. 2 மெயினான பண்டிலும் அப்புறம் நிறையா வந்து கொஞ்சம் பேர் பண்டிலும் விட்டுருக்கானுங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தகிட்டு அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து 8 தலைப்பாஸ் அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு அமௌண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதில் என்ன வகையில் நாகும் அப்படின்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டைமண்ட் ரயில் மட்டும் விட்டுருக்கானுங்க மக்கள். இது வந்து மேஜிக்கு நம்மளுக்கு நார்மலாக இருக்குது. ஓகே, டைமண்ட் ரயில் வந்து 2 ட்ரெஸ் வந்து விட்டுருக்கானுங்க. ஓகே, நார்மல் அப்படின்னு ஒன்றும் ஒத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தகிட்டு அமௌண்ட்டு இந்த ஒரு 8 தலைப்பாஸோட அமௌண்ட் வந்து விட்டுருக்கானுங்க.
இது எதுக்கு எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியலனா நம்மளோட சர்வருக்கு பற்றி இந்த தகிர் தகமே வந்து எட்டாவது இலை பாஸ் கெடுத்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது இல்லை அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை என்ன தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் எப்பயாவது ரிட்டர்ன் ஆகிருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா நான் பார்த்துருக்கேன் நிறையா ஃப்ரீ ஃபயர் ஆண்ட வரைக்கும் இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆனதே கிடையாது மக்களே. கண்டிப்பாக இந்த மணிக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் விட்டு போகிறது வந்து வேறு வழியே கிடையாது மேடம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா டைமண்டை பிடிங்கிட்டு இது பண்ண ரிவார்டாக தரானுங்க, ஃப்ரீயாக கொடுக்கும்போது இது பண்ண ரிவார்டாக தரானுங்க. எதுக்கு தான் வந்து நம்மளோட இந்தியன் சர்வர்லேருந்து அதிகமான காசு இந்த இந்தியன் சர்வர்லேருந்து தான் வந்து போகுது ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் சர்வர் தான் அதிகமான அமௌண்ட்டே போதும். ஆனால் நம்மளுக்கு மட்டும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கானுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே இந்த ஒரு சிக்ஸ் பேக் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரப்போகிற மணிக்கு சொல்லியிருக்கானுங்க. இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அப்படியே நம்மளுக்கு சட்டையில் வந்துவிட்டு சிக்ஸ் பேக் நமக்கு முன்னாடி வேறு லெவல் பண்டில் சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வெபி ஒன்றில் தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இது நாலாக எவ்வளோ கரெக்டாக இருக்குது ஒரு ஒம்பது ஸ்பின் நம்ம நார்மல் ஸ்பின் வந்து ஒரு ஒம்பதும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பின் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து மூணு சுற்றுனாலே போதும் கேரண்டி ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சிக்ஸ் பேக் பண்டில் கிடைக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பண்டில் நம்மளுக்கு இந்த மணிக்கு ஒரு ஈவெண்ட்ல வரக்கான வாய்ப்பு கூட இருக்கு மக்களே. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு செப்பல் ஸ்கின்னை பார்த்திங்க அப்படின்னா நிறைய சர்வருக்கு ஒரு டைமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சில சர்வருக்கு 200 சில சர்வருக்கு 100 இந்த சர்வருக்கு பார்த்தீங்கன்னா 300 டைமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு மட்டும் 24 வந்து இந்த மணிக்கு வரும் அப்படிங்கிற மணிக்கு எல்லா சர்வருக்கும் சொன்னானுங்க. எல்லா சர்வருக்கும் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு செப்பல் ஸ்கின்னு நம்மளோட இந்தியன் சர்வருக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்க எந்த ஒரு லீக்குமே இப்போதைக்கு வரல. மேபி நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அது இப்போ வராமல் வந்து அப்டேட் கழிச்சு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது மக்களே. இந்த அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மக்களே நம்ம நான் சொல்லியிருந்த மணிக்கு ஃபோர்த் அனிவர்சரிக்கு வந்து ஃப்ரீயாக பெட்டு கிடைக்க போது அப்படிங்கிறது ஒரு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு பெட்டு விட்டுருக்கானுங்க. இதில் வந்து எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம 25 டைமண்டுக்கு வந்து எடுத்துக்கிற மணிக்கு அது 25, 29, 30 அந்த மணிக்கு டைமண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கணும். நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 29 டைமண்ட் தான் போட்டிருக்காங்க. எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து 29 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பெட்டை வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஸ்டோர் எவ்வளோ அமௌண்ட்டாக எவ்வளோ வந்து டைமண்ட் தான் பரவாயில்ல இப்போதைக்கு 29 டைமண்ட் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிக்கானுங்க. இந்த ஒரு பெட்டோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெட்டு வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளோட சர்வருக்கு வந்து இப்படி தான் பண்ணுவானுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் நம்ம எவ்வளோ தான் வந்து போட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து மதிக்கவே மாட்டானுங்க. நம்மளுக்கு இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை பெட்டையும் தரமாட்டானுங்க. இது மேபி நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் மணிக்கு வரலாம். அதாவது பெட்டுக்கான இது பார்த்தீங்கன்னா பெட்டு ஸ்டோர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மணி தரலாம் அப்படிங்கிற மணிக்கு எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்க கீழே கமெண்ட். இந்த மணிக்கு ஈவெண்ட் வந்துச்சு நல்லா இருக்குமா இல்லை பிறகு இப்படிலாம் வேணாம் நம்மளுக்கு வந்து இந்த மணிக்கு ஒரு ஈவெண்ட் வராமல் நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் வந்து டிஸ்கவுண்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ மக்களே இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படி நான் பேசினது கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் ஒப்பீனியன் உங்களோட சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு மட்டும் இதுதான் பண்ணுறானுங்க. மற்ற சர்வருக்கும் நல்லா வாரி வழங்கி தரானுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் இருக்க கிளிக் பண்ணி ஆல்சப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நைட் அப்டேட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய் மக்களே.